நம்ம மகளிர்காக ஷோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் அழகி. நம்ம அழகி செக்மெண்ட்ல டெய்லும் நிறைய பியூட்டி டிப்ஸ் பார்த்துட்டு வரோம். சோ இன்னைக்கு என்ன பியூட்டி டிப்ஸ் தர போறாங்கன்றத வாங்க பார்க்கலாம். அழகி Hi viewers, நம்ம ஸ்டைல் அண்ட் லுக் சேஞ்ச் பண்ணுற இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கரெக்டோ நேச்சுரல்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் எதுக்காக, என்ன பெனிஃபிட்காக அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆயில் மசாஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கிளாப்பில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து பரவ விட்டு அதில் இருக்கிற ஹேரோட நர்ஷீட்மெண்ட்டுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறோம். ஆயில் மசாஜ் மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணோம். டாக்ஸின்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறைய ஹேரில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹேர் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவாக இருக்கட்டும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் எப்படி ஃபால் ஆகுது, எவ்வளோ ட்ரை ஆகுது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் மசாஜ் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது. அதுக்கு நம்ம என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், அப்புறம் அலமண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் லாங்காகவும் லென்த் வந்து கொஞ்சம் கொடுக்கும். ஸோ இதுக்காக இந்த மூணு ஆயில் நம்ம ரொம்ப பெனிஃபிட், இந்த மூணு ஆயில் யூஸ் பண்ணுறது. ஆனால் ஒவ்வொரு ஆயில் யூஸ் பண்ணும் போதும் நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு தான் ஒரு ஆயிலை யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஹீட் பண்ணாமல் அந்த ஆயில் யூஸ் பண்ணால் அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். ஆயில் மசாஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது இந்த இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் ஆயில்ன்றது யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப கெமிக்கல்ஸ் உள்ள ஹேரை தான் நம்ம ஸ்ப்ரே இல்லை வந்து ஷாம்புவாக இருக்கட்டும், எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ நேச்சுரல்ன்றது நம்ம லைஃப்பில் இப்போ கிடையவே கிடையாது. அதே பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம கூட ரொம்ப ட்ராவல் ஆகி வர்றது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்ம கூடிய அன்றாட வாழ்க்கையில் வர்றது தான். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, நம்ம நேச்சுரல் தெரப்பியில் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பட் வந்து எங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ட்ரைனஸ்க்கு மட்டும்தான் ஆயில் மசாஜ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. ஸோ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸுக்கு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட ஹேரை வந்து ஏன் இவ்வளோ ட்ரை ஆகுது, டேண்ட்ரஃப் வருது அப்படின்றது வந்து நேச்சுரலாக எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஃபுட் ஹேபிட், நம்ம இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸு, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்வாரன்மெண்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட யூஸ் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம இப்போ ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னென்ன இந்த மாதிரி கொண்டு வரலாம், நேச்சுரல் ரெமெடி கொண்டு வரலாம் அப்படின்றது தான். ஆயில் மசாஜ்ன்றது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி முடியல, எங்களால் பண்ண முடியல மேம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஹேர் வந்து ஓரளவுக்கு ட்ரை இல்லாமல் ஹேர் ஃபாலை கம்மி பண்ண முடியும். நம்ம வீட்டில் மட்டும்தான் ஆயில் மசாஜ் பண்ண முடியுன்றது வந்து தப்பான விஷயம். ஏன்னா நம்மளையே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டதில் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பட் பார்லர் வந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை எங்களோட எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் அந்த டெக்னிக் தெரியும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீவ் பண்ணுறது, பிளட் சர்க்குலேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு டெக்னிக் தெரியும். ஸோ அதுக்காக அவங்க கோர்ஸும் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்லருக்கு வந்து ஒரு 42 இல்லைனா வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க, டென்ஷன் இருக்காது, நைட்டில் நல்லா தூக்கம் வரும். ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ்.
இப்போ இந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆயில் மசாஜ் யூஸ் பண்றோம் எப்படினா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கால்ப்ல இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணிறதுக்கு முன்னாடி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்கால்ப்பியும் தனியா செக்ஷன பிரிச்சி ஸ்கால்ப்ல இருந்து அந்த ஆயிலை அப்ளை பண்றோம் அப்படி பண்ணும்போது அந்த ஸ்கால்ப்ல ஒரு ஆக்ஸிஜன் வந்து அது பரவும் அதுக்காக என்ன ஆகும்னா அந்த ஹேர் வந்து ஒரு ஒரு நரிஷ்மெண்ட்ஸ் கொண்டு வரும் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தியா கொண்டு வரும் பத்ததுக்கு அந்த ஸ்கால்ப்ல ட்ரை இருந்தாலோ இல்ல டாண்ட்ரஃப் இருந்தாலோ கொஞ்சம் ரிடூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஆனா ஒரு வாட்டி பண்ணா அந்த ரிடூஸ் ஆகாது ட்ரைனஸ் குறையாது அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ரைனஸ் நமக்கு குறையும் அதே மாதிரி இந்த இப்போ கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்த உடனே ஃபிங்கரில் பண்ணுறதுக்கு பதிலாக காட்டனில் ஸ்மெச் பண்ணி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணினா அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் வீட்டில் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பட் பார்லருக்குன்னு பார்த்தம் போது நம்ம காட்டன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம் அதே மாதிரி இப்போது இவங்களுக்கு இதை ஸ்கேல்ப்பில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணுவோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸை சென்டர் ஆஃப் த ஹெட் தான் மெயின் மசாஜிங் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த ஹெட் தான் ஸோ அதில் பண்ணும்போது அவங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸை ஃபுல்லாக பரவிடும் அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் ஸோ இதுக்காக தான் மெயினாக நம்ம ஆயில் மசாஜ் பண்ணுறோம் இப்போது இவங்களுக்கு மசாஜ் பண்ணுறோம் மசாஜ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes பண்ணலாம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்டீம் கொடுப்போம் ஸ்ட்ரீம் வந்து ட்ரைனஸோ இல்லை டேண்ட்ரஃபோ வந்தால் ஸ்ட்ரீம் தேவைப்படாது பட் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ ஸ்ட்ரீம் கொடுக்கலாம் ஸ்ட்ரீம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் மசாஜ் வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 minutes பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம் ஸ்ட்ரீம் சப்போஸ் இவங்களுக்கு ஹேர் ட்ரையாவோ இல்லை டேண்ட்ரஃபோ இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரீம் தேவைப்படாது இன்கேஸ் அவங்க இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரீம் கொடுக்கலாம் தாராளமாக ஸ்ட்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் கொடுக்கும்போது எதுக்காக என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரீம்ஸ் கொடுக்குறோம் ஸ்ட்ரீம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் இருக்க ஸ்போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பெனிஃபிட்டுக்காக தான் நம்ம ஸ்ட்ரீம் கொடுக்குறோம் ஸ்ட்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பில் இருக்க ஸ்போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பெனிஃபிட்காக தான் நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ரொம்ப நேரம் இல்லை ஒரு 10 minutes தான் அதுக்கு மேலே ஸ்ட்ரீம்ஸ் ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடும் ஹேர் ஃபால் வர சான்ஸ் இருக்குது இப்போ இவங்களுக்கு மசாஜ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் முடிஞ்சிச்சு இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது இவங்க ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது இதே மாதிரி நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணலாம் இதே மாதிரி வேறு ஒரு கான்செப்டோடு நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் பவித்ரா